ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிளி சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறேங்க. நான் என்ன மிஷினில் ஸ்டிச் பண்ணுறேன், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோ. நம்ம சமையல் எதுவும் கிடையாது. இப்போ இந்த மிஷினை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து உஷா ஜெனோமி ஒன்றரை ஸ்டிச்சு மாடலு. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குதுங்க. நம்ம எம்ப்ராய்டரி போடுறதுனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏலிருந்து பாருங்கள் ஜி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இது வந்து த்ரெட்டோட லென்த்து வந்து எவ்வளவோ அதுபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி செக்டர் இருக்குது. செக்டரில் வந்து நம்ம இது செட் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபூட் வந்து நம்ம ஜிப்பர் ஃபூட் இருக்குது. இதில் நாலு கொடுத்துருக்காங்க. பட்டனுக்கு இருக்குது, நார்மல் ஸ்டிச்சுக்கு இருக்குது. நாலு ஃபூட்டர் இருக்குது. இது நாலு சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இது உள்ளே வந்து பாபின் போடுறது இருக்குது. நம்ம இது உள்ள பாபின் போட்டுக்கலாம். அதே மாதிரி நூல் சுத்துறதெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்குங்க. அதனால ஆட்டோமேட்டிக் மெஷினால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேக்கு ஃப்ரண்ட்டு போடுறது வந்து இந்த வந்து இந்த பட்டனு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கொஞ்சம் தெரியும், நான் வீட்டில் வந்து எனக்காக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். லீவ்லலாம் நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போது நார்மலாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் ஸ்டிச் பண்ணுறதே இப்போ எம்ப்ராய்டரி சிம்பிள் எம்ப்ராய்டரி டிசைன்லாம் போடுறோன்னா இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது தாங்க என்னோடய ஒர்க் பிளேஸு. இப்படி தான் நான் உட்காந்து தைக்க போகிறேன். இது வந்து ஸ்டாண்டு, கேமரா ஸ்டாண்டு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பவர் மிஷினில் மோட்டரில் தைச்சி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கலாங்க. ஸ்பீடு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா புதுசாக மோட்டரில் ஸ்டிச் பண்ணி பழகினவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதனால் இது வாங்கலாம். நல்லா வந்து எனக்கு ஓவர் ஸ்பீடு வேணும், நல்லா எனக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஜுகி, ஜாக் அந்த மாதிரி மிஷின் போகலாம். இப்போ மீடியமாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின் கண்டிப்பாக போகலாம். உஷா ஜெனோமி ஒன்றரை ஸ்டிச்சு இந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம லைட்டு பாருங்கள் மிஷின்லேயே இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சுப்பேன், பக்கத்துலேயே எல்லாம் வச்சுப்பேன். இதுக்கு தேவையான ஸ்டிச்சிங்க்கு தேவையான எல்லா இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம நெக் டிசைன்லாம் வரையணும்னா நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சிசர்ஸ், எனக்கு தேவைப்படுற சிசர்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். அதே மாதிரி இது பாருங்கள், இது நம்மளுக்கு ரோல் அப்படியே கிடைக்குது. நம்ம அப்படியே வாங்கிட்டோம்னா இது வந்து காலருக்கு வைக்கிற லேஸ். இது அடுத்தது வந்து நான் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து கொஞ்சம் ஏதாவது டிசைன் பண்ணணுன்னா இது யூஸ் பண்ணுவேன். அடுத்தது ஜிப்பு வந்து நான் பேக்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுனால, ஹேண்ட் பேக்ஸு, பர்ஸு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் நான் அங்கங்கே போகும்போது கடைக்கெல்லாம் தேவையானதெல்லாம் பார்க்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி ரன்னர் தனியாக, ஜிப்பு தனியாக வாங்கிட்டு வந்து எல்லாம் நான் செட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி இது பாருங்கள் லேஸு, நம்ம சுடிதார் லெக்குக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லை காலருக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பின்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸாக இருக்குங்க. ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் தைக்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து பின்னு தேவை. அடுத்தது இதெல்லாம் பட்டன்ஸு, நீடில்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நம்ம தேவையான போது லேஸு இதெல்லாம் நம்ம தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம கடைக்கு போகும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து பைப்பிங் த்ரெட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு யோசிக்கும் போது எடுத்து டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் எல்லா திங்ஸும் இருந்துச்சுன்னா. இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக ஸ்டிச் பண்ணவங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் இது பார்க்கும்போது. மிஷினும் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற, ஆனால் நம்ம இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம உஷாவில் இந்த பிளாக் கலரு டேபிள் பெருசாக அதில் வச்சு தைக்கிற மிஷின் அந்த மிஷின் தான் ஸ்ட்ராங்கு. பட் அப்போல்லாம்
அந்த மிஷினும் ரொம்ப நல்ல மிஷின் தாங்க. வேணும்னா அதுவும் மோட்டரோடு இருக்குது, அந்த மிஷினும் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கினால கொஞ்சம் இதில் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதோ இதிலிருந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி தாங்க எனக்கு தேவையானதெல்லாம் நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததில். வரங்க, இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்ஸும் வந்து ஆர்ட்ஸும் நான் வந்து பண்ணுறேன், கிராஃப்ட் ஒர்க்கும். வீட்டுக்கு சும்மா ஃப்ரீ டைமில் வந்து இதெல்லாம் நான் செய்கிறது உண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இந்த வீடியோஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்குது, என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.